ராஜபக்சாக்கள் நாடாளுமன்றத்திற்கு செய்த அழிவுகளை பிரபாகரனும் மேற்கொள்ளவில்லை. அமைச்சர் சீட்டம். ஞானசார தேரரை வன்மையாக கண்டிக்கும் உலமா கட்சி. வடமாகாண ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களுக்கும் ஆளுநருக்கும் இடையில் சந்திப்பு. இலங்கை மின்சார சபைக்கு ஏற்பட்ட பாரிய நட்டம். விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்குமாறு அமெரிக்காவிடம் கோரிக்கை. பயங்கரவாத பேரியில் வாழும் மக்கள் மகிந்த. சாவு மணி அடிக்க வேண்டியது சிறுபான்மையினரின் பொறுப்பு. எம்எஸ்எஸ் அமீர் அலி. இலங்கையின் முக்கிய பகுதிகளில் மீண்டும் குண்டு தாக்குதல் நடத்தப்படும் அபாயம். பல்கலைக்கழகத்திற்கு தீவிர பாதுகாப்பு. ராஜபக்சாக்கள் நாடாளுமன்றத்திற்கு மேற்கொண்ட அழிவுகளை பிரபாகரன் கூட மேற்கொண்டதில்லை என அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். செங்கடகல மகாகந்த பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், எமக்கு இந்த அரசாங்கம் கையில் கிடைக்கப் பெற்ற போது கடன் செலுத்த முடியாதிருந்தது. மஹிந்த ராஜபக்சவிற்கு இன்னும் 2 ஆண்டுகள் ஜனாதிபதியாக பதவி வகிக்க அவகாசம் இருந்தது. 2 ஆண்டுகளுக்கான கடனை செலுத்த முடியாது இலங்கை வங்குரோத்தடைந்த நாடாக மாற்றமடைந்திருந்தது. இவ்வாறான ஓர் பின்னணியிலேயே மஹிந்த ராஜபக்ச தேர்தலுக்கு சென்றார். 5 ஆண்டுகளில் நாம் இந்த நாட்டை ஆட்சி செய்து கடன் சுமைகளை குறைத்து சர்வதேசத்தின் நம்பிக்கையையும் பெற்றுக் கொண்டுள்ளோம். இவர்களுக்கு தெரிந்த விடயம் ஒன்று மட்டுமே உள்ளது. அது எந்தவொரு விடயத்தையும் சீர்குலைப்பதாகும். நீங்கள் பார்த்தீர்கள் ராஜபக்ச தரப்பு எவ்வாறு நாடாளுமன்றில் நடந்து கொண்டது என்பதனை. 1948 முதல் எந்த ஒரு நாளும் இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டதில்லை. வேலுப்பிள்ளை பிரபாகரன் கூட நாடாளுமன்றிற்கு இவ்வாறான ஓர் அழிவினை ஏற்படுத்தவில்லை. தொலைக்காட்சியில் நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். சபாநாயகரை தாக்கி நாடாளுமன்றில் குழப்பம் விளைவித்தனர். அதனை மகிந்த தடுக்காது அதனை மேலும் மேலும் செய்யுமாறு உத்தரவிட்டார். அவ்வாறான செயற்பாடுகளின் மூலம் அவர்களது வங்குரோத்த நிலைமை வெளிப்படுகின்றது என லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை தலைவர் ரிஸ்தி முப்தியின் பெயரை கூறி ஞானசார தேரர் அவரை விமர்சித்தமைக்காக உலமா கட்சி தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இதுபற்றி உலமா கட்சி தலைவர் முஃபாரக் அப்துல் மஜித் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளதாவது, அண்மையில் கண்டியில் நடைபெற்ற பொதுவல சேனாவின் கூட்டத்தின் போது ஞானசார தேரர் உரையாற்றுகையில் அவரது வழமையான பாணியை மாற்றி மிகவும் நிதானமாக பேசியமை நல்ல விடயமாகும். ஆனாலும் இலங்கை உலமா சபையின் தலைவர் ரிஸ்வி முப்தியின் பெயரை கூறி அவரை மோசமாக விமர்சித்தமை கண்டிக்கத்தக்கதும், இது பௌத்த ஹாமதுருவாருக்கு அவசியமற்றதுமாகும். அது மட்டுமல்லாமல் நாம் விரும்புகின்றபடி உலமாக்கள் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என கூறியது அடிப்படை வாதமும் தீவிரவாதமுமாகும். எம்மை பொறுத்தவரை உலமா சபை தலைவர் மீது சில விமர்சனங்கள் இருக்கின்றன. அவற்றில் நாம் மௌனமாக இருக்காமல் அவற்றை பகிரங்கமாக சுட்டிக்காட்டி வந்துள்ளோம். அஷேக் ரிஸ்வி முப்தி பற்றிய விடயங்களை இந்த நாட்டு உலமாக்கள் பார்த்துக் கொள்வார்கள். அவை பற்றி பௌத்த மத தலைவர்கள் தலையிடுவதும் விமர்சிப்பதும் சமூகங்களுக்கிடையில் அனாவசிய மன வருத்தங்களை ஏற்படுத்துவதாகும். அது மட்டுமல்லாது ஜமியத்துல் உலமா சபை தலைவருக்கு தீவிரவாதத்துடன் சம்பந்தம் இல்லை என்பதை முழு நாடும் அறியும். அவ்வாறு இருந்தால் அதனை போலீசாரிடம் சொல்ல முடியுமே தவிர, ஒரு மத தலைவரை இன்னொரு மத தலைவர் பகிரங்க மேடையில் விமர்சிப்பது அழகான செயல் அல்ல. ஆகவே ஞானசார தேரரின் உலமா சபை தலைவர் பற்றிய இத்தகைய பேச்சுக்களை நாம் வன்மையாக கண்டிப்பதுடன் அவற்றை அவர் வாபஸ் வாங்கி இனங்களுக்கிடையில் நல்லுறவை ஏற்படுத்த முன்வர வேண்டும் என நாம் பொதுவல சேனாவை கேட்டுக்கொள்வதுடன், இந்த பேச்சுக்கு வழிவகுத்த உலமா சபை தலைவர் ரிஸ்வி முப்தியும் தனது சில நடவடிக்கைகளையும் திருத்திக் கொண்டு தலைவர் நிர்வாக தெளிவு என்பது பழைய யாப்பின்படியும்
ஜனநாயக முறைப்படி 40 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து உலமா சபை மூத்த அங்கத்தவர்களும் கலந்து கொண்டு தெரிவு செய்யும் முறையை கை கொள்ள வேண்டும் என்றும் உலமா கட்சி கேட்டுக் கொள்கின்றது. வாக்களிப்பின் படியும் நடக்க வேண்டும் என்பதை பலவிடமாக சொல்லி வருகின்றோம் என்பது குறிப்பிடத்தக்கது. வடமாகாணத்தின் பிரதேச சபைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் அமைப்பாளர்களுக்கும் வடமாகாண ஆளுநர் சுரேன் ராகவனுக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பு இன்று முற்பகல் யாழ் நாவலர் மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது. ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமைத்துவத்தின் கீழ் செயற்பட்டு வரும் மக்கள் பிரதிநிதிகள் தமது பிரதேச மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அபிவிருத்திக்கும் செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ஆளுநர், அதை நோக்காக கொண்டு முன்வைக்கப்படும் திட்டங்களுக்கு பிரதேச சபைகளினூடாக உதவி புரிவதற்கு தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் என்ற வகையில் பிரதேச சபைகளின் மட்டத்திலும் சமூக மட்டத்திலும் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை கடந்த 4 மாதத்திற்குள் 2019 ஏப்ரல் மாத வரையிலான காலப்பகுதியில் 23.1 பில்லியன் ரூபாய் நட்டமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி அமைச்சினால் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள அமெரிக்க செனட் சபை உறுப்பினர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர்களை யாழ்ப்பாணத்தில் சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். இதன்போதே தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டதாக ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஊடகப் பேச்சாளரும் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினருமான கா துளசி சர்வதேச ஊடகம் ஒன்றிடம் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் பயங்கரவாதம் தொடர்பிலான பீதியில் வாழ்ந்து வருகின்றனர் என எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். குருநாகை வாரியப்புல பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர், தமது ஆட்சிக் காலத்தில் குண்டு வெடிப்பு சம்பவங்கள் இடம்பெற்றாலும் மக்கள் அஞ்சவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். 30 ஆண்டுகள் நீடித்து வந்த அச்சமில்லாமல் செய்யப்பட்டு 10 ஆண்டுகளில் மீண்டும் மக்கள் பீதி அடைந்துள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பினை உறுதி செய்ய முடியாத அரசாங்கம் ஒன்று தொடர்ந்தும் ஆட்சியில் நீடிக்கக்கூடாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிறுபான்மை சமூகத்தை புறம் தள்ளிவிட்டு 100% பௌத்த வாக்குகளால் ஒரு ஜனாதிபதியாக பெற முடியுமென மஹிந்த ராஜபக்ச போன்றவர்கள் காண்கின்ற கனவுக்கு சாவு மணியளிக்க வேண்டிய பொறுப்பு ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களுக்கும் இருக்கின்றது என முன்னாள் இராஜாங்க அமைச்சர் MSS அமீர் அலி தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு ஓட்டமாவடியில் யுவதிகளுக்கு தையல் இயந்திரங்கள் வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று மாலை நடைபெற்றுள்ளது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். களுத்துறையிலிருந்து கதிர்காமம் வரையான பகுதிகளில் உள்ள அரசு நிறுவனங்களை இலக்கு வைத்து வெடிகுண்டு தாக்குதல் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவலை பாதுகாப்பு தரப்பினரை மேற்கோள் காட்டி கொழும்பு ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ளது. இந்த அச்சுறுத்தலை அடுத்து ருகுணு பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்பை தீவிரப்படுத்துவதற்கு பல்கலைக்கழகத்தின் பீடாதிபதி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். அரசாங்க பாதுகாப்பு பிரிவுகளுக்கு கிடைத்த தகவல்களுக்கமைய குண்டு தாக்குதல் மேற்கொள்ளும் ஆபத்துக்கள் உள்ளதாகவும் அதற்கமைய பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இதனை அடிப்படையாக கொண்டு ருகுணு பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்பை தீவிரப்படுத்துமாறு கோரிய பல்கலைக்கழகத்தின் பீடாதிபதியின் கையொப்பத்துடன் கூடிய அறிக்கை ஒன்று ஊடகங்களில் வெளியாகியுள்ளது.